அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாம் எங்கட வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறது? பேசக்கூடாத, கலைக்க கூடாத தொலைபேசி இலக்கங்களுக்கெல்லாம் பேசிவிட்டு அவைகளை நாங்கள் அழித்து விடுகின்றோம். யாரோ ஒருவனுக்கு பயந்து அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நீங்க அழித்தாலும் அது பதிவு செய்யப்பட்டு பதிவாகியே இருக்கிறது. அது உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும், அது உங்களுக்கு முன்னால் தரப்படும். மறுமை நாளை பற்றிய விசுவாசம், கபருடைய கேள்வி கணக்கு, அல்ஹாக்குமுத்தகாசுர், உலகத்தை அதிகப்படுத்த வேண்டும், உலகத்தில் ஒரு கனமானாக வாழ வேண்டும், உலகத்தில் தலை நிமிந்து வாழ வேண்டும், அனைவரும் என்னை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவைகள் அனைத்து எதுவரைக்கும் தெரியுமா? கபரை சந்திக்கும் வரைக்கும். கபரை சந்திக்கும் வரைக்கும் அல்ஹாக்குமுத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கொஞ்சம் நேரம் அவகாசம் எடுத்து, ஒரு 10 நிமிடம் எடுத்து கபர் அடிக்கி போய் நின்று கொஞ்சம் பார்த்துட்டு வாருங்களேன். இவர்கள் யார், எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருக்கிறார்கள், இவர்கள் சம்பாதித்தவைகள் எங்கே, இவர்களுடைய குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த கபர் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லும். மனிதா, இன்று பலரை பார்க்க நீ வந்திருக்கிறாய், என்றோ ஒரு நாள் நீனும் வரத்தான் இருக்கிறாய். தனிய வந்துடாதே, வெறும் கையோட வந்து விடாதே, நல்லவைகளை எடுத்துக்கொண்டு வா. நீண்ட பயணம், தனிமையில் வாழ வேண்டும். சுக செய்தி கேட்பதற்கு யாருமே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையை நானும் நீங்களும் சந்திக்கத்தான் இருக்கின்றோம்.